மகாபோதிலையுமே தனிச்சிறப்பு உண்டு. அதுலேயும் திருச்செந்தூர் முருகன்னா உலகத்துல பிடிக்காதவங்களே கிடையாது. எல்லாருக்கும் குழந்தை முதற்கொண்டு வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் அது திருச்செந்தூர் முருகன். அதுல ஒரு ரொம்ப விசேஷமான இந்த திருச்செந்தூர் புராணங்கள் வந்து கடலுக்கு எல்லை இல்லைன்னு பார்த்தோம். ஆனா என்னைய கேட்டா கடலுக்கு எல்லை ஒன்றும் திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான புராணங்களுக்கு அவருடைய அதிசயங்களுக்கு எல்லையே இல்லை. உலகம் முழுவதும் அந்த பிரபஞ்சமே அவருடைய இதுதான். முதல் அதிசயம் இந்த உலகம் முழுவதும் எல்லா கோவிலுமே பூமியை தொட்டு மேல இருக்கு அபவுட் இருக்குது. ஆனா திருச்செந்தூர் கோவில் ஒண்ணுதான் சுவாமி வந்து 50 feet below the sea level பூமி மட்டத்திலேருந்து 50 அடி ஆழத்துல கீழே இருக்கக்கூடிய ஒரே கோவில். த வேர்ல்டு ஹிஸ்டரி ஆஃப் த டெம்பிள் பேர் உலக வரலாற்றிலேயே இந்த கோவில் ஒண்ணுதான் நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் பூமிக்கு கீழே வர வர உஷ்ணமா இருக்கும். உஷ்ணமா இருந்தா என்னாகும் நம்மளால வேர்த்து போட்டு ஸ்வெட்டிங்கா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஃபேன் இல்லையோ ஏசி இல்லாம இருக்க முடியாது. அவ்வளவு ஸ்வெட்டிங்கா இருக்கும். அப்போ ஸ்வெட்டிங்கா இருக்கும் போது நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்கா வியாதி நம்மளை விட்டு போகணும். இயற்கையாவே இந்த கோவில் இப்படி ஒரு அமைய பற்றி இல்லாத விஷயம். இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து மூலஸ்தான பொருள் அவருக்கு வந்து தம்பதியாகவும் இல்லாம பிரம்மச்சாரியும் இல்லாம கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி கோலத்துல இருந்து வேர்ல்டுல இவர் மட்டும்தான். அதனாலதான் இவருக்கு வந்து சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய குழுமையான தகுதி அவருக்கு இருக்குங்கிறதுனாலதான் கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரியா இருக்காரு. அது உலக வரலாற்றிலே இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். சுவாமிக்கு வந்து ஏக முகம் சதுர்புஜம். ஏக முகம்னா ஒரு முகம், சதுர்புஜம்னா நான்கு கைகள். நான்கு கைகளுடைய சுவாமி வந்து கிழக்க முகமாக இருக்காங்க. கிழக்கு முகமாக சூரபக்தன் கோட்டையை நோக்கி திரவுஞ்ச கிரீங்கிற ஒரு கோட்டையை நோக்கி வெற்றி முகமாக இருக்காங்க. உலகம் முழுவதும் எல்லா கோவிலையுமே ஏறின உடனே கொடிமரத்திலேருந்து மூலஸ்தானத்தை பார்த்துருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் ஏறின உடனே மூலஸ்தானத்தை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டேன்னா இந்த இடத்துல மாத்திரம்தான் சுவாமி வந்து வியாழ பகவானால் பூஜிக்கப்பட்டு வியாழ பகவானுக்கும் அருள் பாலிக்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த கஷேத்திரம் பேரே குருக்ஷேத்திரம்னு இருக்கு. உலகத்துல நம்பர் ஒன் கோடீஸ்வரர் நினைச்சாலும் இந்த மண்ணை விதிச்சிட முடியும். சுவாமி நம்மளை பார்க்க விரும்பினா மாத்திரமே இந்த மண்ணை விதிக்க முடியும். மூணாவது விஷயம் இந்த உலகம் முழுவதும் எல்லா கோவிலுமே ஊருக்குள்ள கோவில் அது 10 கிலோமீட்டர்ல இருக்கலாம், 10 அடியில் இருக்கலாம், அதாவது 1000 கிலோமீட்டர்ல இருக்கலாம். ஆனா சுத்தி ஊர் ஊர் தான் கோவிலுக்கு பார்க்கலாம். ஆனா இந்த கோவிலை சுத்தி ஊர் பார்க்க முடியாது. ஏன்னா சுவாமி வந்து பிகினிங் ஆஃப் த சி எண்ட் ஆஃப் த எர்த் வேர்ல்டுல திருச்செந்தூர் முருகன் உலகத்தோட எல்லை பகுதியில் இருக்க மன்னார் வளைகுடாங்கிற கடல் ஏரியாக்குள்ள 50 feet below the sea level பூமிக்கு கீழே பெரிய பொக்கிஷமா இருக்க மேற்பட்ட மகாஸ்வாமியாக திருச்செந்தூர் முருகன். நான்காவது அரசியல் மேதாலட்சணாமூர்த்தி மேற்பட்ட அமைப்பு வந்து உலக வரலாற்றிலேயே இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். சுவாமி வந்து தெற்கு முகமா இருக்கார். தட்சிண பாகம் தெற்கு முகமா இருக்கிறதுனாலதான் தட்சிணாமூர்த்தி. அவருக்கு வந்து உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழக்கூடிய ஜீவராசி என்னன்னு கேட்டீங்கன்னா சுமேரியன் என்கிற ஆமை. அமெரிக்காவில் சுயஸ் கால்வாயில் வாழ்ந்து அந்த சுமேரியன் என்கிற ஆமை மேலே பிரதிஷ்டை. அதுக்கு வந்து கடிச்சதுன்னா விஷத்தன்மை கிடையாது, பொறுமையாக போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அடுத்த மிருகத்தை அடித்து சாப்பிடாது. அதனால தான் இந்த சுமேரியன் என்கிற ஆமைக்கு வந்து கடவுள் 5 அறிவை கொடுத்துருக்காரு. ஆனால் வயசை 390 கொடுத்துருக்காரு. அந்த ஆமை மேலே தான் சுவாமி பிரதிஷ்டை. த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெம்பிள்னு உலக வரலாற்றிலே இங்கே மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கும் இல்லை அஷ்ட பஞ்சநாகம் அஷ்ட கஜங்கள் 8 திக்கிலையும் 8 வெள்ளையானை 8 திக்கிலையும் மஞ்சதள சர்ப்பம் மே அதுக்கும் மேலே கல்லான மரத்தை மேலே சுவாமி இருக்கேன். யோக நிலையில் இருக்கார். தன்னுடைய இடதுகையில மானும் தன்னுடைய வடதுகையில மழுவும் இருக்கிறது சிவபெருமான் தான் எழுதி இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அபூர்வமான தட்சிணாமூர்த்தி சுவாமி வந்து தன்னுடைய இடதுகையில மானும் தன்னுடைய வலதுகையில் மழுவும் எழுதி இருக்கிறது. அது இங்கே மற்றமே பார்க்க முடியும். அதுக்கும் மேலே அக்னியை தன் தலையில எழுதியிருக்கார் சிரசாக்னியும். அதுக்கும் மேலே கடவுளோட சிருஷ்டிக்கல மனிதனை போல பேசக்கூடிய தன்மை எதுக்கு உண்டுன்னா மிருகங்கள்ல பட்சியில கிளிக்கு மாத்திரம்தான் உண்டு. அதான் கிளி ஜோஷின்னு வச்சான். இந்த கிளிகள் 4 கிளிகளும் 4 வேதங்களாக சனத்குமார ரிஷிகள் கிளிகள் ரூபத்தில் இருக்கிறது உலகத்தில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். 5வது ரிஷிகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா கோவிலுமே ரொம்ப விசேஷமான ஒன்றும் அதில் திருச்செந்தூர் கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் ஓம் வடிவில் அந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். எப்படி வந்து சுற்றாலும் நம்ம ஹோம் வழியில் நம்ம என்னுடைய குறைமரத்தில் நமஸ்காரம் போது நம்மளுடைய நெத்தி போட்டு
வரும்போது இம்மனு முடியும். அதான் ஒன்றும் இல்லை. பிரணவ மந்திரத்திலேயே இந்த கோவில் வந்து நேச்சுரலாகவே அமைக்கப்பட்டு உலக அதிசயத்தில் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான. ஆறாவது அதிசயம், இந்த கோவிலில் மாத்திரம்தான் மூலஸ்தானத்துக்கு வந்து ரெண்டு துவஜஸ்தம்பம் பார்க்கணும், கொடி மரம். இப்போ எல்லா ஊரையுமே ஒரு கொடி மரம் தான் பார்க்க முடியும். இந்த மாத்திரமே ரெண்டு துவஜஸ்தம்பம் பார்க்கக்கூடியது ரொம்ப விசேஷமான இது இந்த இடத்துல மாத்திரம் பார்க்கணும். ஏழாவது அதிசயம், இந்த உலகத்தில் எல்லா கோவிலுமே ரொம்ப விசேஷமான 3000 வருஷம், 5000 வருஷம், 7000 வருஷம்னு பழமையாக இருக்கும். ஆனால் இந்த கோவில் ஒன்று தான் உலகத்திலேயே பழமையான ஆதிகால கோவில் தான் திருச்செந்தூர் கோவில் தான். இந்த கோவில் ஒன்று 16000 வருஷம் ஆகுது இந்த கோவில் வந்து கட்டி. எட்டாவது அதிசயம், இந்த கோவில் யார் கட்டியிருக்கா அப்படின்னா மனிதர்களோ சித்தர்களோ கட்டலை, ராஜாக்களோ கட்டலை. இந்த கோவில் யார் கட்டியிருக்கா அப்படின்னா தேவலோகத்திலிருந்து தேவ சிற்பியான தேவ மகேந்திரன் என்கிற மயன் என்கிற சிற்பியால் இந்த கோவில் கட்டலை. மயன் யார் அப்படின்னா இந்த வாஸ்துவோடைய உள்ளதான் மயன் என்கிற சிற்பி. அதாவது தேவலோகத்துக்கு இந்திர பகவானுக்கு அவருடைய அரண்மனையை கட்டி கொண்டது இந்த மயன் என்கிற சிற்பி. இந்த சிற்பி தான் திருச்செந்தூர் கோவில் அவருடைய மருமகனுக்காக, அதாவது இந்திர பகவானுடைய மகனை மணக்கிறதுனால தேவசேனா, அதாவது ஈராவதத்திலேயே பிறந்தவள் தேவசேனா, அந்த தேவசேனா அம்மாளுக்கு உடைய சீதனமா இந்த கோவிலை வந்து கட்டி ரொம்ப இயற்கையா ரொம்ப விசேஷமான இடமாக. 9வது அதிசயம், இங்க உள்ள மூலஸ்தானத்துக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்கு. இந்த பஞ்சலிங்கத்துக்குரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து நிருதி அப்சு தேஜு வாயு ஆகாசம் பஞ்சபூதங்களே இந்த பஞ்சலிங்கமா உருவாக்கி, அது போக சுவாமி அதீத வளர்ச்சி அடைகிறதுனாலதான் சுவாமிக்கு மேல செப்பு பட்ட அடைச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் முதல் காலத்துல தேவேந்திரன் சர்ப்பரூபமாகவும், இரண்டாவது ஜாமத்துல இந்திராணி சர்ப்பரூபமாகவும், மூன்றாவது ஜாமத்துல பிரம்மதேவர் சர்ப்பரூபமாகவும், 4வது ஜாமத்துல நந்தி தேவர் சர்ப்பரூபமாகவும் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான லிங்கம் அந்த இடத்துல இருக்கு. இன்ன வரைக்குமே ஒரு அஞ்சுல சர்ப்பம் இப்படி வீசிருக்கு, யாரும் பார்க்க முடியாது. அந்த அதோடைய சட்டை தோல்ல பார்க்கணும். 10வது அதிசயம், இந்த கோவில்ல மட்டும்தான் உலகத்துல எல்லா கோவிலுமே பஞ்சபூதங்களை நம்மளால பார்க்க முடியாது. பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும், தலை அசையாம பார்க்க முடியாது. ஒரு மேல பார்த்தோம்னா கீழே பார்த்துதான் அங்க குறிஞ்சுதான். இந்த இடத்துல மாத்திரம்தான் 5வது பிரகாரத்துல தன்னுடைய 2 கண்களாலையும் தலையை அசைக்காமையும் பஞ்சபூதங்களை பார்க்கணும். அது உலக வரலாற்றிலேயே 14 லோகத்திலையும் பார்க்க முடியாது இந்த கோவில. 11வது அரிசி, இந்த கோவில ஒண்ணுதான் ரொம்ப விசேஷமா சூரசம்ஹார மூர்த்தி. இந்த சூரசம்ஹார மூர்த்தியுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோடைய சிலையே தனிச்சிறப்பு. சுவாமி வந்து கிழக்க முகமா இருக்கார், கிழக்க முகமா சூரபத்மன் கோட்டையை நோக்கி, கிரவுஞ்ச கிரிங்கிற ஒரு கோட்டையை நோக்கி இந்த வெற்றி முகமா இங்க இருக்கார். சூரபத்மனை குத்தி வதம் பண்ணி அவரோட அவரை இந்த ரத்தத்தெல்லாம் இது பண்ணல. அப்போ சூரபத்மன் தான் என்ற அகத்தை போகிறார். கண்மம் ஆணவம் மாயை இதெல்லாம் சூரபத்மன் கொண்டு அவருடைய கெட்ட குணங்களை தன்னுடைய பார்வையினாலேயே போக்குறார். அதனாலதான் சன்னதியை பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கண்களை உக்கிரமா வச்சிருக்கிறார், அப்படியே முழுச்சு முகமா வச்சிருக்கிறார். அந்த அவருடைய பார்வையினாலேயே தான் என்ற அகத்தை போக்குறார். அதனாலதான் இந்த ஒரு பழமொழியில் உண்டு, தான் என்ற அகம் உன்னிடம் இருந்தால் உன் மனம் குழம்பு போல் குழம்பிவிடும், தான் என்ற அகம் உன்னிடம் இல்லாவிட்டால் உன் மனம் ரசம் போல் தெரிந்துவிடும். இடத்துல வந்து சுவாமி வந்து அந்த கண்களை உக்கிரமாக பார்த்து சூரபத்மரை தன் வசப்படுத்துறார். அப்படியேற்பட்டா எதிரியா இருந்தாலும் இந்த இடத்துல சுவாமியை கூப்பிட்டு நெய் தீபம் போட்டாச்சுன்னா தன் வசமாகும். அதுக்குரிய தாற்பயம் தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கண்களை உக்கிரமா வச்சிருக்காரு, எப்படி நமக்கு இவரை பார்த்தா பயமா இருக்குமே, எப்படி இவர்கிட்ட நம்ம வேண்டது அப்படிங்கும்போது அதனாலதான் வாயை வந்து சிரிச்ச முகமா வச்சிருக்கிறது ஒரே சிலையில அமையப்பட்டிருக்கிறது. வாழ்வில் இந்த கோவிலோடு தான் பாருங்க வள்ளியம்மனுக்கும் தேவசேனாம்பாளுக்கும் தனித்தனியாக சங்கதி கிடையாது. தனித்தனி சங்கதி வள்ளியம்மாள்
அப்சரஸ் என்கிற மான் வயிற்றுல பிறந்தவர். புரந்தரத்துல கஷ்டப்பட்டா புகுந்தரத்துல சௌக்கியமா இருக்கலாம்னு ஒரு பணமொழி உண்டு. அது அம்பாளுக்கு தான் பிறந்தது. ஏன்னா நித்தியபடியுமே அம்பாளுக்கு தங்க உஞ்சல்ல 1869 வாங்கி கொடுத்த தங்கி உஞ்சல். அப்பேற்பட்டது அம்பாள் வந்து தாமரை புஷ்பத்தை இடதுகையில எழுதி வலதுகையில எழுதி. அம்பாள் வந்து குழந்தை படிப்பு உத்தியோகம் மாங்கல்ய பலம் இதாக எல்லாமே வள்ளியம்பாள் இருந்தது. அதனாலதான் அம்பாள் வந்து அப்சரஸ் என்கிற ஒரு வினோதமான மான் வயிற்றுல பிறந்தவளாக வள்ளியம்பாள். அதனாலதான் அம்பாள் வந்து புரந்தரத்துல கஷ்டப்பட்டு புகுந்தரத்துல சௌக்கியமா இருந்தார். தங்க ஊஞ்சல்ல பண்ணியது தேவசேனம்பாள். 13வது தேவசேன அம்பாள். அம்பாள் வந்து இந்திராணியோட பொண்ணு. வெள்ள யானை வயிற்றுல பிறக்கிறாள். நவகிரகத்துல கேது கிரகத்துக்கு அதிபதி. கிரியா சக்தியில இருந்துட்டு இருக்கா. இரவிலே மலரக்கூடிய அள்ளி மலர தன்னுடைய வலதுகளை எழுதி. அம்பாள் வந்து வைடூரியத்திலே பிறந்த இந்திராணியோட பொண்ணாகவும் தேவசேன அம்பாள். ஆனா வருஷத்துல அஞ்சுதான் கீழதான் பண்ணிடுறப்பாள். தங்க ஊஞ்சல் கிடையாது. இங்க வந்து ஏழையும் ஒண்ணு பணக்காரான ஒன்று சுவாமி வாழ்ந்து போயிருக்க வாழ்ந்துட்டு போயிருக்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து தெய்வ வள்ளியம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். தெய்வசேன அம்பாள்கிட்ட வரத்தை கேட்கணும்னு சொல்லக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளுக்கும் தேவசேன அம்பாள். 14வது அதிசயம். இந்த இடத்துல பெருமாள் சன்னதி பார்க்கணும். அப்போ முருகன் கோவில்ல பெருமாள் சன்னதி இருக்கா அப்படிங்கறதே சில பேருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுலயும் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து உலகத்துல வேற எங்கும் பார்க்க முடியாத அபூர்வமான பெருமாள். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அபூர்வமான பெருமாள். இந்த பெருமாளுடைய ஒரு அதிசயம் என்னன்னா நின்ற கோலம் சயன கோலம் ஆறுபட வீட்டுல வேற எங்குமே பார்க்க முடியாது. திருச்செந்தூர் கோவில்ல மட்டுமே முருகன் கஷேத்திரத்துல நின்ற கோலமும் சயன கோலமும் பார்க்க முடியும். அதுல நின்ற கோலத்துல சங்கு சக்கரத்தை எரிந்து தன்னுடைய வலதுகையில அபயவரத கஸ்தத்துல சுதர்சன சக்கரத்தை எரிந்து இருக்கக்கூடிய பெருமாள் உலகத்துல இங்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அம்பாளுக்கு ஸ்ரீதேவ் பக்கத்துல ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் சயன பெருமாள் அவருக்கு வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமாதேவி ஸ்ரீ லீலாதேவின்னு மூணு அம்பாள் சுவாமிக்கு. பக்கத்துல கௌதமர் மார்க்கண்டேயர் விஸ்வக்சேனர் 12 ஆழ்வார்கள் நாபி கமலத்திலையும் பிரம்மதேவர் சுவாமி வந்து உலகத்திலேயே பார்க்க முடியாத அபூர்வமான பெருமாள் என்னன்னா சுவாமி பூமியிலேந்து சுயம்புவா உருவானான சந்திர பெருமாள். அது உலகத்துல இங்க மட்டும்தான் வேற எங்கும் பார்க்க முடியாது. பக்கத்துல கஜலட்சுமி அம்பாள் பூமியிலேந்து சுயம்புவா வந்த சந்தன கஜலட்சுமி அம்பாள் அது உலகத்துல இங்க மட்டுமே பார்க்க முடியும். இது ரொம்ப விசேஷமா. அதுலயும் சுவாமியோடைய சயன பெருமாள் வந்து தன்னுடைய வலது கையை 50 degrees நோக்கி திருச்செந்தூர் முருகனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய மருமகன். 15வது விஷயம். இந்த இடத்துல மாத்திரம்தான் ஒரு விசேஷமான ஐராவத மண்டபம் பேரு. அது வந்து உலகத்துல 2 கோவில மாத்திரம்தான் ஐராவத மண்டபம் பார்க்கணும். ஒன்னும் மதுரை மீனாட்சி அம்மன், 2வது திருச்செந்தூர் கோவில். அதனாலதான் இந்த இடத்துல வரத்துல சுவாமி வந்து திருவிழா நடத்தக்கூடிய இடமாக்கும் தேவை. அப்போ இந்த இடத்துல தான் சுவாமி அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே இந்த இடத்துல தீபாராதனை எல்லாம் பண்ணுறது. 16வது அதிசயம். இந்த இடத்துல மாத்திரம்தான் உலகம் முழுவதும் எல்லா க்ஷேத்திரத்திலையும் சுவாமி வந்து கிரீடம் இருக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த சுவாமிக்கு கிரீடம் கிடையாது. அப்படின்னா என்ன? அப்போ வேற என்ன வச்சிருக்கார்? கிரீடம் என்னன்னு சொல்றீங்க, வேற என்ன வச்சிருக்கார்? ஜடாமகுடம்னு வச்சிருக்காரு. நீங்க கிரீடத்தை கலக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாமி வந்து மூக்கு குடுமி வச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கணும். அதனாலதான் பவித்திர மோதிரம் கிண்ணி 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 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சுவாமிக்கு வந்து கிரீடமாக ஜடாமுகுடத்தை வச்சிருக்கணும். அது போக சுவாமிக்கு வந்து வேல் கிடையாது. வல்லவருக்கு புல்லும் ஆயுதம் சொல்ற மாதிரி இந்த புல்லை தான் ஆயுதமா வச்சிருந்திருக்கார். தங்க தர்ப்ப ஆயுதமா புள்ள புஷம் என்கிற ஆயுதம். புஷம்னா என்ன? தர்ப்பை. தர்ப்பையை தான் வல்லவருக்கு புல்லும் ஆயுதம் சொல்ற மாதிரி திருச்செந்தூர் முருகன் வச்சு தன்னுடைய வலதுகளை ஏற்றி. கண்மம் ஆணவம் மாயை இதெல்லாம் சூரபத்மன் கொண்டுங்கிறதுனாலதான் சுவாமி இறங்கி வர வைக்கிற. அப்படி இறங்கி வர வச்சு வாழ்க்கையில ஏத்தி விடுற ஒரே கடவுள் உலகத்துல திருச்செந்தூர் முருகன் மட்டும் தான். பழனி ஏறுனா இறங்கிதான் ஆகணும், சபரிமலை ஏறுனா இறங்கிதான் ஆகணும், திருப்பதி ஏறி இறங்கிதான் ஆகணும், பழமுதிர்ச்சோட ஏறி இறங்கிதான் ஆகணும். திருச்செந்தூர் ஒண்ணுதான் சுவாமி வந்து இறங்கி வர வச்சு அப்படியே வாழ்க்கையில ஏத்தி விடுற ஒரே கடவுள் திருச்செந்தூர் முருகன். யாராலையும் ஏத்தி விட முடியும். அதான் அப்பர் அருணகிரிநாதர் பகழிக்கூத்தருக்கு முக்தி பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர்.
குமரகுருபவரை பேச வச்ச கடவுள் திருச்செந்தூர் முருகன். விஸ்வாமித்திர மகரிஷிக்கு வைத்திர குஷ்டரோகத்தை சரி பண்றார் திருச்செந்தூர் முருகன். இதே மாதிரி பல சித்தர்களுடைய பிரார்த்தனையை குணப்படுத்தி இருக்கார் திருச்செந்தூர் முருகன். அதான் கிமு 7ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் பகவத்பாதாவுக்கு இந்த கேரளா மாந்திரிகவாதி வைத்தவழியை உருவாக்கிட்டார். அவர் சிவஸ்வரூபம் ஆதிசங்கரர், அவருக்கு எப்படி வைத்தவழி வரும்? அவர் உருவாக்குறார். உருவாக்கிட்டு உலகம் முழுவதும் எங்கேயும் போறாரு, எங்கும் குணமாகல. கடைசியா சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு வைத்த வலிக்கிறது, என்னால அது வைத்த வலி குணம் ரொம்ப தாங்க முடியல, எனக்கு நீங்க தான் எனக்கு குணப்படுத்தி தரணும்னு சிவபெருமான் கிட்ட ஆதிசங்கரர் கேட்கிறார். ஆதிசங்கரா, கவலைப்படாத, ஒரு மருந்து, ஒரு வியாதின்னா அதுக்கு மருந்துன்னு ஒன்று உண்டு, அது உனக்கு எங்க இருக்குன்னா ஜெயந்திபுரத்துக்கு போ, அங்க இருக்குங்கிற 1ஆம் நூற்றாண்டுல இதுக்கு இந்த ஊருக்கு பேரு திருச்செந்தூர், திருச்சீரலை வாய் அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து 1ஆம் நூற்றாண்டுல பேர் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊர் பேர் வந்து ஜெயந்திபுரம்னு பேர். ஜெயம்னா வெற்றி, நாதம்னா தலைவர். அவர் தான் இந்த ஊர் சூப்பர் ஸ்டார் ஜெயந்திநாத சுவாமி. அவர் தான் சூரபத்ர சந்தாரம் பண்ண வர பேர்பட்ட சுவாமி மூலவருடைய பிரதிநிதி. உற்சவம் அதனாலதான் மதுரையிலாவது அதிசயம். இந்த ஊர்ல மட்டும்தான் ஒரு மூலவருக்கு 4 உற்சவமூர்த்தி பார்க்கணும். மூலவர் பேர் சிவபால சுப்பிரமணிய சுவாமி. அவருக்கு உற்சவம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சண்முகநாதர். அவருக்கு உற்சவம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு, மூலஸ்தான முருகப்பெருமானுக்கு உற்சவம் வந்து ஜெயந்திநாதர். அவருக்கு உற்சவம் பார்த்தீங்கன்னா குமரவடங்க பெருமாள். அவருக்கும் உற்சவம் பார்த்தீங்கன்னா அலைவாயு கொண்ட பெருமாள்னு பேர். உலகத்துல இங்க மட்டுமே பார்க்க முடியும். அதான் சொல்ற அருணகிரிநாதர் சொல்ற, அலைக்கு வாயுண்டோ, கடலுக்கு வாயு இருக்கா கேட்கிறார். எப்படி ஜனங்கள்லாம் உள்ள எடுத்துட்டு போகுது சுனாமி, அப்ப அதுக்கு உயிர் இருக்கு. அலைக்கு வாயுண்டோ, செந்தூர் அலைக்கு வாயுண்டுங்கிறார். அதனாலதான் இந்த அலை மட்டும்தான் ஓம் ஓம்னு பேசுதான். அருணகிரிநாதர் சொல்றார், கைலை மலையனைய செந்தில் பதிவாழ்வே, கரிமுகவனை கிளைய கந்த பெருமானு சொல்றார். 1000 கைலாயும் சரி, திருச்செந்தூர் முருகர் ஒருத்தரும் சரி, 1000 கைலாய சிவபெருமானுக்கு திருச்செந்தூர் முருகர் ஒருத்தர் சமமாக்கும் திருச்செந்தூர். அருணகிரிநாதர் சொல்றார், வந்த விளையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞருமே, திருச்செந்தூர் நகர் சேவகா உன் பாதம் பற்றது, இங்கு என் கையன் மேல் கையெழுத்தேங்கிறார். படைச்ச பிரம்மாவோட தலையெழுத்தையும் காரணோட தலையெழுத்தையும் இந்த உலகத்துல யாராலையும் மாற்ற முடியாது. உலகத்துல மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார், அது கலியுகத்துல கண்கட்ட தெய்வமான எம்பெருமான் திருச்செந்தூர் முருகர் ஒன்றே இருக்கின்றார். அப்பேற்பட்ட கருணை கடவுளாகும் திருச்செந்தூர் முருகர். அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்றார், உலகம் முழுவதும் முருகன் சன்னதி இருக்கு, எல்லா ஊர்லயும் முருகன் இருக்கார், எந்தூர் முருகனும் செந்தூர் முருகனுக்கு சமம் இல்லைங்கிறார். செந்தூரில் வாழும் ஆண்மைக்கார கடவுளேங்கிற உலகத்துல ஆம்பளை கடவுள் யாரும் ஆம்பளை கடவுள் கிடையாதான். நீங்க கேட்கலாம், பெருமாள் ஆம்பளை கடவுள், மகாவிஷ்ணு ஆம்பளை கடவுள், விநாயகர் ஆம்பளை கடவுள் அப்படிங்களா? எல்லாரும் கர்ப்பத்தில இருந்து பிறக்கிறார். பெண்ணுக்கு பிறந்த பெண்ணும் பெண்ணுக்கு பிறந்த ஆணும் தான். சுவாமி மட்டும்தான் நெற்றிக்கண்ணில இருந்து பிறக்கிறார். அதனாலதான் ஆண்மகன் பேர். உலகத்துல ஆம்பளை கடவுள் தான் இருக்கும். அதனாலதான் உலகத்துல முடியாது கிடையாது, தெரியாதே கிடையாது, முடியாததையும் முடிச்சு வைக்கக்கூடிய தன்மை அது திருச்செந்தூர் முருகன் ஒருத்தருக்கு தான் யாருக்கும். அதனாலதான் சுவாமி வந்து அப்படியே வாழ்க்கையில இறங்கி வந்து கும்பிட்டு அப்படியே வாழ்க்கையில ஏத்தி வந்த ஒரே கடவுள் உலகத்துல திருச்செந்தூர் முருகன் ஒருத்தரே. யாராலையும் உண்மையான பக்தியோட சுவாமிகிட்ட 10 விரல்ல கேட்கறத நமக்கு 12 கையால் அள்ளி கொடுக்கக்கூடிய கருணை கடவுளாக்கும் திருச்செந்தூர் முருகன். உண்மையான பக்தி தான் நமக்கு தெரியும். சுவாமி நல்ல பாசம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஜெயந்திநாத சுவாமிக்கு அரோகரா, திருஸ்வதந்திரமூர்த்திக்கு அரோகரா, வெற்றிவேல்.